ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் பேங்காக்கே உலுக்குன ஒரு சென்சிட்டிவ் கேஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். பேங்காக்ல இருக்கிற ஒரு பெரிய புத்திசம் டெம்பிள் தான் பாய்னுவின் சுட்டினராம். இந்த டெம்பிள்ல 2010 நவம்பர் மாசம் ரொம்ப கெட்ட வாட ஒண்ணு வீச தொடங்குது. டெம்பிளுக்கு பக்கத்துல இருக்கிற வீடுகள்ல இருக்கிற மக்கள் பல டெம்பிளோட நிர்வாகத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா நிர்வாகமோ இதை சுத்தமா கண்டுக்கவே இல்லை. கோவம் அடைஞ்ச மக்கள் பல டைரக்டா போலீஸ் ஸ்டேஷன்லயே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நவம்பர் 14, 2010 அன்னைக்கு பேங்காக் போலீஸ் சர்ச் வாரண்டோட அந்த கோவிலுக்குள்ள போயிட்டு சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த டெம்பிளோட ஒரு பக்கம் மாச்சரியாகவும் இன்னொரு பக்கம் பிணங்களை எரிக்கக்கூடிய கிரமட்டோரியமாகவும் இருந்திருக்கு. சோ பிணங்களை எரிக்கக்கூடிய அந்த கிரமட்டோரியத்துக்கு பக்கத்துல இருக்கிற ரூம போய் போலீஸ் பார்த்ததும் அவங்க கண்ணை அவங்களால நம்ப முடியல. பேங்காக்கே ஒரு செகண்ட் ஆடி போச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப மோசமான நாத்தம் வீசக்கூடிய பிளாஸ்டிக் பேகையும் அந்த பிளாஸ்டிக் பேகை சுத்தி இருக்கிற புழுக்களையும் கண்டுபிடிக்கிறாங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து டெஸ்ட் பண்ணதுலதான் தெரிய வந்துச்சு இது எல்லாமே மனித கருமுட்டைகள்னோ. இந்த மனித கருமுட்டைகள் மாச கணக்குல இங்க சேமிக்க வைக்கப்பட்டு இருக்கணும் கண்டுபிடிக்கிறாங்க. அண்ட் அந்த ஒரு ரூமுக்குள்ள இருந்து சுமார் 348 பிளாஸ்டிக் பேக கண்டுபிடிக்கிறாங்க. டோட்டலா அந்த கோவில சர்ச் பண்ணதுல 2000 மேற்பட்ட மனித கருக்கள் ஹியூமன் ஃபீட்டஸ ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இந்த ஒரு நியூஸ் தாய்லாந்துல இருக்கிற எல்லா இடத்திலயும் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சது. 2000 மனித கருமுட்டைகள் எதுக்காக இந்த புத்திசம் டெம்பிள்ல சேகரிக்கப்பட்டுச்சு, இதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மமான விஷயங்கள் என்னன்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் நம்மளுடைய சேனல்ல இதுக்கப்புறம் சில கிரைம் ஸ்டோரி அண்ட் மிஸ்டீரியஸ் ஆன கேசஸ் பத்தி தான் ரிவீல் பண்ண போறோம். புது வியூவர்ஸ் நம்மளுடைய சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா இமிடியட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வெல்கம் பேக் டு அன்டோல்ட் மிஸ்டரி. பேங்காக்ல இருக்கிற பாய்னுகின் சூட்டினராம் டெம்பிள் கேஸ் சம்பந்தமா 3 பேரை தாய்லாந்துல இருக்கிற போலீஸ் அரெஸ்ட் பண்றாங்க. 2 ஆண்கள் 1 பெண். இந்த 2 ஆண்கள் இந்த புத்திசம் டெம்பிள ஒர்க் பண்ற மாங் அண்ட் இந்த ஒரு பெண் இவங்க வந்து ஒரு நர்ஸ். வருஷத்துக்கு பல லட்சம் மக்கள் பேங்காக்கு வந்த வண்ணமே இருக்காங்க. ஏன்னா அதிகப்படியான பிராஸ்டிஷன் பேங்காக்ல சகஜமா நடக்குது. சோ இதனாலேயே பேங்காக்ல குறிப்பா தாய்லாந்துல அபாஷன் பண்ற கிளினிக் பிசினஸ் கொடி கட்டி பறக்குது. சோ இந்த மாதிரி அபாஷன் பண்ற கிளினிக்ல டாக்டருக்கு அசிஸ்டண்டா இருந்தவங்க தான் இந்த நர்ஸ். இந்த ஒரு கிளினிக் ஒரு சிச்சுவேஷன்ல க்ளோஸ் பண்ணதும் அந்த கிளினிக்ல டாக்டருக்கு அசிஸ்டன்ட்டா வர்க் பண்ண அந்த நர்ஸ் இந்த கிளினிக்க மறுபடியும் ரீஓபன் பண்றாங்க. ஆக்சுவலா இவங்க ஒரு டாக்டர் கிடையாது, இவங்க வெறும் ஒரு நர்ஸ். சோ இதுவே இல்லீகல் தான். சோ இருந்தாலும் இந்த கிளினிக்க ஓபன் பண்றாங்க. இல்லீகலா பல பேருக்கு அபார்ஷன் பண்றாங்க. நிறைய காசு பார்க்க ஆரம்பிச்ச இந்த நர்ஸ்க்கு அபாஷன் பண்ற கருக்களை டிஸ்போஸ் பண்றதுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டுச்சு. அந்த இடம் தான் தாய்லாந்துல இருக்கிற பாய்னுகின் சுட்டினராம் டெம்பிள். அண்ட் இந்த நர்ஸ் பண்ற பிசினஸ் ஒரு அபாஷனுக்கு ஒரு ரேட்டை பிக்ஸ் பண்ணிருந்தாங்க. அதாவது 3 கருனா தாய்லாந்து மதிப்பு படி 5000 தாய்பாட், அதாவது இந்தியன் மதிப்பு படி 10,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. 5 கருனா இந்தியன் மதிப்பு படி 80,000 ரூபாய் வாங்கியிருக்காங்க. சோ ரொம்ப லேட்டான கருவை அபாஷன் பண்றது அந்த விமனுடைய உயிருக்கே ஆபத்து. இருந்தாலும் இந்த நர்ஸ் இல்லீகலா நிறைய அபாஷன் பண்றாங்க. இதை தொடர்ந்து அபாஷன் பண்ற கருக்களை இந்த டெம்பிள்ல பிணங்களோட பிணங்களா வச்சு எரிக்கிறது தான் இவங்களுடைய பிளான். இந்த பிளானுக்கு ஏத்த மாதிரியே பல வருஷம் சக்சஸ் ஆகி இந்த பிசினஸ் மூவ் ஆகிட்டே இருக்கு. அண்ட் இந்த நர்ஸ் அந்த டெம்பிள்ல இருக்கிற மாங்குக்கு ஒரு கருவை எரிக்கிறதுக்கு 200 தாய்பாட்டை கொடுக்கறதாக ஒரு அக்ரிமெண்ட் போட்டுருக்காங்க. இதனாலேயே இவங்களுடைய பிசினஸ் எந்த பிரச்சனையும் இல்லாம சுமூகமா போயிட்டு இருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாம மத்த கிளினிக்ல அபாஷன் பண்ற கருக்களையும் இந்த நர்ஸ்க்கு அந்த கிளினிக்ல வேலை பாக்குறவங்க 500 தாய்பாட்டுக்கு கொடுக்குறாங்க. சோ இதனாலேயே இந்த நர்ஸ் ரொம்ப ஃபேமஸ் ஆகுறாங்க. இதுக்கு நடுவுல இந்த நர்ஸ் அபாஷன் பண்றவங்க கிட்ட உங்களுடைய கருக்கள் எல்லாம் மந்திரம் சொல்லி கோவில்ல எரிக்கப்படுது. சோ இதனால உங்களுடைய கருக்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம அமைதிப்படுத்தப்படுதுன்னு எக்ஸ்ட்ரா காசு வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இவங்களை தொடர்ந்து அரெஸ்ட் பண்ண 2 மாங்கு கொடுத்த வாக்கு மூலம் என்னன்னா, இந்த கருக்கள் எரிக்கப்படும் போது நாங்கள் நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணோம். ஸோ இதை காய வச்சு எரிச்சா சீக்கிரம் எரிஞ்சிடுமே, இதை காய வைக்க ஆரம்பிச்சோம், அப்பதான் ஸ்மெல் வர ஆரம்பிச்சதுன்னு அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மெல் வெளியே தெரியாம இருக்கிறதுக்கு அது மேல கெரோசினை ஊத்தியும் அந்த ஸ்மெல்ல போக வைக்க பார்த்தோம். இருந்தாலும் அந்த ஸ்மெல் போற மாதிரி தெரியல. இந்த டைம்ல தான் கிரமட்டோரியம் பிணங்களை எரிக்கக்கூடிய அந்த மிஷின்ல சம் ப்ராப்ளம்ஸ் வந்ததுனால கருக்கள் எரிக்கப்படாம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வைக்கப்பட்டுச்சு. சோ நாற்றங்கள் வர ஆரம்பிச்சது. வார கணக்குல மாச கணக்குல கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோர் பண்ண கருக்கள் அழுகி புழுக்கள் பூத்து மோசமான நாற்றம் வீச ஆரம்பிச்சதுன்னு இந்த டெம்பிள்ல வேலை செய்யற அந்த 2 மாங் வாக்குமூலம் கொடுக்குறாங்க.
அபார்ஷன்ஸ் நிறைய நடந்துகிட்டே இருக்கு, மனித கருக்களும் நிறைய வந்துகிட்டே இருக்கு. ஆனா இந்த கருக்கள் எதுவுமே எரிக்கப்படல. இது எல்லாமே புழு பூத்து டீகம்போஸ் ஆகிற ஸ்டேஜ்ல நச்சு வாயு மாதிரி ரொம்ப ரொம்ப மோசமான ஸ்மெல் வந்திருக்கு. இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்ச தாய்லாந்து போலீஸ் எல்லா கிளினிக்கும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எல்லா டாக்டர்ஸும் டெம்பரவரியா அபார்ஷன் பண்றதை ஸ்டாப் பண்றாங்க. ஆனாலும் கன்சீவ் ஆகிற மக்களுடைய எண்ணிக்கை மட்டும் குறையவே இல்லை. இதனால நிறைய நர்ஸ் பேஷண்டோடைய வீட்லயே அபார்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சோ இப்படி பல அபார்ஷன்ஸ் நடக்கும் பொழுது சில மக்கள் இறக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அபார்ஷன் பண்ற இடம் கிளைண்டோடைய வீடு. இந்த வீடு ஹாஸ்பிட்டல் மாதிரி அவ்வளவு ஸ்டெரிலைஸ்டா இருக்காது. அவங்களுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டும் அந்த இடத்துல சீக்கிரமா கிடைக்காது. சோ இதனாலேயே நிறைய மக்கள் இறக்க ஆரம்பிச்சாங்க தாய்லாந்துல. அண்ட் இந்த மாதிரி நிறைய இல்லீகலா அபார்ஷன் பண்ற கிளினிக் இன்னமுமே தாய்லாந்துல இருந்துகிட்டு தான் இருக்கு. தாய்லாந்து மக்களுமே இது எங்களுடைய உடம்பு, நாங்க அபார்ஷன் பண்றதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை, அபார்ஷன் பண்றதை லீகல் ஆக்கணும்னு நிறைய போராட்டங்களும் நடத்திக்கிட்டு வராங்க. ஃபைனலா இந்த வீடியோ பாக்குற உங்ககிட்ட கேக்குறேன், அபார்ஷன் பண்றதுன்றது சரியா தப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம அன்டோல்ட் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பதிவோட நான் உங்களை பாக்குறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்டோல்ட் மிஸ்ட்ரி.